வெட்டுனா தலை பிரிட்டோக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம இந்த தலைக்கும் நம்ம மசாலா அப்ளை பண்ணலாம். பிரிட்டோவும் காத்துட்டு இருக்கான். உனக்கும் வேணுமா? வேணுமா உனக்கு? வேணுமா உனக்கு? வாலாட்டுனா உனக்கு ஒரு மீன் இருக்கு, கவலைப்படாத. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ் பாபிக்யூ பண்ண போகிறோம். போன தடவை வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம சிக்கன் பாபிக்யூ பண்ணோம். இந்த தடவை நம்ம ஃபிஷ் பாபிக்யூ பண்ணுறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விட்டோ வீடியோக்குள்ளே போகலாமா? விட்டுனா தலை உனக்கு தான். ஃபஸ்ட்டு இப்போ இன்க்ரீடியன்ஸ்லேருந்து போயிடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு வாங்க நான் காட்டுறேன். லெமனு, லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கரம் மசாலா, சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போடுவாங்க இது, 65 மசாலா, டர்மரிக் மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, தனியா. என்னடா பாட்டிலாக இருக்குதுன்ட்டு குடிகாரன்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு ஒரு பாட்டிலில் வந்து எண்ணெய் தான் இருக்குது. இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது, இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது, இதில் வந்து கடல் எண்ணெய் இருக்குது. இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். கடல் எண்ணெய் ஏன் யூஸ் பண்ணுறோம்? நார்மலாக எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம மசாலாலாம் எல்லாமே ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா பிடிச்சிக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மீனில் வந்து எல்லாமே நல்லா பிடிச்சிக்கணுன்றதுக்காக தான் வந்து ஆயில் சேர்ப்பாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்டு இல்லை, சிக்கனில் தான் மட்டும் கர்டு சேர்ப்பாங்க, ஃபிஷ்லலாம் கர்டு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. வாங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராசஸாக வந்து மேனரேட் பண்ணி காட்டுறேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சொல்லிட்டேன். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுக்கும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னென்ட்டு என் அடியில் தான் இருக்குது. அடியிலனா அங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்க மீன். நாங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணிகிட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நிறைய வேலை இருக்கும்ன்ட்டு. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணால் தான் வந்து அந்த கவிச்ச வாடெல்லாம் வராது. இப்போ மீன்லாம் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அங்கேயும் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஒரு 3-4 தடவை உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா டீப்பாக வெட்டிக்கோங்க. தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே ஃப்ரெஷ் மீன் இன்றைக்கி தான் வந்துச்சு. இப்போ வாங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணுவோம். எம்டி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ருசியாக சமைக்கிறோம், செம்மையாக ருசிக்கிறோம். மஞ்சள், சில்லி பவுட்ரு தேவையான அளவு, கரம் மசாலா, சீரக பவுடரு, 65 பவுடரு, காஷ்மீரி சில்லி பவுடரு கலருக்காக. இனிமேல் வாங்க வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எவ்வளோ எவ்வளோ நல்லா போடுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ற அளவு உப்பு போதும். வாங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா உள்ளேயும் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அந்த ஃப்ளேவர்ஸ் வரும்.
வெட்டுனா தலை பிரிட்டோக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம இந்த தலைக்கும் நம்ம மசாலா அப்ளை பண்ணலாம். பிரிட்டோவும் காத்துட்டு இருக்கான். உனக்கு வேணுமா? மசாலா எல்லாத்தையுமே ஃபிஷ்ஷில் நல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. இருக்கிற முக்காவாசி மசாலாஸ் எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ். எங்கள் அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணுது. ஏன் ஹோம்மேட் மசாலா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, முக்காவாசி கலப்படம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டும் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் வந்து ஹோம்மேட் மசாலாஸே நான் முக்காவாசி பேருக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். 3 to 4 hours மேரினேட் பண்ணுவோம், இல்லைனா முக்காவாசி ஒரு மேக்ஸிமம் 6 hours கூட நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை செம்மையாக சாப்பிட்றோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். வாங்க. ஃபைவ் ஹார்ஸ் ஆஃப் மேரினேட்டிங் ப்ராசஸ் ஆயாச்சு. 5 hoursக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் எல்லா மசாலாவும் நல்லா மீ ஃபிஷ்ஷில் பிடிச்சி ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த கோல் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பு சூடானதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை இறக்கிற வேண்டியதுதான். கோல்லாம் ட்ரையான கோலாக வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் கூட வெட்டாக இருந்ததுன்னா அது பத்தவே பத்தாது. ரொம்ப பத்த வைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும், டியூரேஷன் ஆகும், அவங்க டைம் வேஸ்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு கோலை வந்து ஒரு 1 or 2 hours வந்து சன்லைட்டில் வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா ஈஸியாக நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். சீக்கிரமாக அதில் தீ பிடிச்சிக்கும், இல்லைனா வந்து ரொம்ப நேரம் ஆகும் இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு. தம் கட்டி அடி வீடியோக்கு. கோழி இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு, இப்போ ஃபிஷ்ஷை தூக்கி வைக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி அவன் ஆயிடும்.
ஃபைனலி இந்த வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஃபைனலி குக் பண்ணியும் முடிச்சாச்சு எல்லாமே. கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே பாருங்க, நமக்காக ரெண்டு மீன்கள் உயிரை விட்டுருக்கு. இந்த ரெண்டு மீனுக்காக ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போ இந்த மீனை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ சொல்கிறேன். கடைசியில் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணதுக்கான பலன் வந்துருச்சு பிளேட்டில். இப்போ வாங்க சாப்பிடுவோம். நாக்கு வேறு ஊறிட்டே இருக்குது. இந்த கலரை பாருங்கள் எப்படி வேணுங்கன்ட்டு. டெக்கரேஷன் பார்த்தாலே என்னால் அடக்க முடியல. இதில் இப்படி நல்லா பிழிஞ்சு இந்த ஜூஸ்லாம் உள்ளே ஏறும். போட்டாச்சு. இதில் இருக்கிற நடு பீஸ் எடுத்து வைப்போம். இதை எடுத்து வைப்போம். மீன் எப்படி குக்கா இருக்குன்னு பாருங்க. இப்போ வாங்க ஒரு பைட் போவோம். டாப் நாட்ச். மதுர வீரன் தானே. அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. அப்படியே 65 மாதிரியே இருக்கு. ஃபிஷ் 65 மாதிரியே இருக்கு. ஃப்ளேவர்லாம் அவ்வளோ நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் மீன் வந்து நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குக் ஆனது பாருங்கள் எப்படி அமுங்குதுன்ட்டு. மாவு மாதிரி இருக்குது மீன். அவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே வாயில் போட்டாலே அப்படியே கரைஞ்சிரும். அப்படியே ஒரு ஆணி. நாள் ஃபுல்லாக கூட இதே நான் சாப்பிட்டேன்னு இருப்பேன். லைட்டாக ஒரு மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா இறங்கிட்டே இருக்குது உள்ள. சாப்பிட்றதுக்கு சோறு, நோண்டுறதுக்கு ஃபோனு, இது மட்டும் இருந்தாலே போதும். வாழ்க்கையே நான் ஓட்டிடுவேன். என் பேர் அடி மதுர வீரன் தானே. நான் மட்டுமே எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன். பிரிட்டோ இப்படி வா, வா இங்க வா. இந்தா இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பிரிட்டோ வேறு இங்கே வெயிட் பண்ணிட்டு வேறு இருக்குது. சுட்டா தலை பிரிட்டோக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி பார்க்குறான்ட்டு. வேணுமா உனக்கு? ஆ வேணுமா உனக்கு? அங்கே பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு. சரி உனக்கு தான் இது, கவலைப்படாத. சரி இனிமேல் கண்டினியூஸாக குக்கிங் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா.